உலகத்தில் ஒருவருமே என்னை எதிர்த்து வர முடியாது. சூரர், கோதர், வீரர், அரக்கர், முனிவர், முனிவர் யாராக இருந்தாலும் என்னை எதிர்த்து வர முடியாது. வருகிற வந்தால் அவர்களை வெட்டி காளிஜாஜாவிக்கு படையெடுத்து விடுவேன். என்னை எதிர்த்து யாருமே வரக்கூடாது. ஏன் என்னை எதிர்த்து வர மறுப்பது கிடையாது. இதுவரை வந்தது கிடையாது. ஏன் என் சாமர்த்தியம் அப்பேற்பட்டது. என்ன சாமர்த்தியம்? பிராமணரை கண்டால் சற்று ஓது மரியாதையை கொடுப்பேன். என்னை போல் சத்ரியாவை கண்டால் சிறு வருஷத்துக்கு மேலே எப்படி கத்துட்டு வருவோம் அப்படி கத்துட்டு வருவேன். இது என் குணம். இப்பேற்பட்ட குணத்தை வைத்து வருகிறேன். என் பலம் எப்படி தெரியுமா? சிங்க பலம் காளிஜா தேவி ஏறுவது எத்தனை சிம்மம்? ஒரு சிங்கம். ஆனால் நானும் ஏழு சிங்க பலம். ஒரு சிங்கத்திற்கு ஏழு யானையுடைய பலம், ஏழு சிங்கத்திற்கு 49 யான பலம். ஏண்டா இப்பேற்பட்ட பலத்தோடு வரனே எவ்வளவு கர்வமா இருக்கு எனக்கு. என்னை எதிர்த்து யாருன வர முடியுமா? இப்படியே நாட்டை அரசாட்சி செய்து வருகிறேன். திருமணம் முடிந்தது. எனக்கு குழந்தை பிறந்தது. மூன்று குழந்தை, நந்தினி, சுந்தரி. இரண்டு பெண் குழந்தை, ஒரே ஒரு ஆண் குழந்தை. சகதேவன், நீ சொல்வது பாண்டவரிலே கடையோன் கடைசியா பிறந்தாள். சகதேவன், நான் சொல்வது சகதேவன். ஆமா, என்னுடைய பெண்கள் நந்தினி சுந்தரி தக்க பருவம் வைத்தார்கள். வைத்தவுடனே நாடு நாடாக சென்று பெண்களுக்கு நாட்டில் தேடி வருகிறேன். எந்த இடத்திற்கு சென்றாலும் என்னை போல் வீரத்திலும் தீரத்திலும் சிறந்தவர்கள் யாருமே கிடையாது. கடைசியாக சென்று மதுராபுரி. அப்போது அந்த நாட்டை ஆண்டு வரக்கூடியவர் யார் தெரியுமா? வயசான ஒரு ஆள், அந்த நாட்டை ஆண்டு வருகிறார். போய் பார்த்தேன். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க அந்த கிழவனை பார்த்தேன். எப்பேற்பட்ட செழிப்பான ஒரு நாடு இந்த நாட்டையால. ஒரு இளைஞன் இல்லையா? ஒரு ஆண்மையன் இல்லையா? இந்த அரசனுக்கு ஒரு குழந்தை இல்லையா? இளவரசன் இல்லையா என்று மனதிலே கஷ்டப்பட்டு ஒரு உரமாக அமர்ந்தேன். அந்நேரத்திலே ஒருவன் அமோகமாக மதுவை குடித்திருக்கிறான், மாமிசங்களை அறிந்திருக்கிறான், பெண்களை கற்பை அளித்திருக்கிறான். எப்படி அந்த அரச பேட்டிக்கு போதில் ஆடினுமாறா? யார் தெரியுமா? அந்த உக்ரசேன மகாராஜனுடைய மகன். உக்ரசேன மகாராஜனுடைய மகன் கம்சன். அவன் வருகிறான் போதில ஆடிக்கொண்டு வந்து, அப்பா எந்த நாட்டை எனக்கு மணிமாட சுட்டி வை என்று கேட்கிறார். பார்க்கிறாரு அப்பா. அதே கம்சா, உன்னுடைய அத்தூரியம் இப்போதே தாங்க முடியவில்லை. இன்னும் இந்த நாட்டை உனக்கு மணிமாட சுட்டி வைத்து விட்டால் நாடு எக்கதியாகுமோ, நாட்டு மக்கள் எக்கதியாவார்களோ, அப்படி உங்களுக்கு மணிமாட சுட்ட முடியாதுன்னு சொன்னார். இவனுக்கு போதுமான தலைக்கு மேல் ஏறியது. நெட்டி சென்றான். தந்தை தாடியிலே அறிந்தான். தந்தையானவர் கீழே உருண்டார்.
மணிமாடமானது தனியாக உருண்டது. மோதியிலே சென்றான், அந்த மணிமாடத்தை எடுத்தான், கணக்கு தான சுட்டினான். அந்த கத்தர் தன்னுடைய தந்தையை தலையிலே அறைந்து தனக்கு தானாக முடிச்சூட்டி சிம்மாசனத்தில் அமர்ந்தானே, இவனை விட பெரிய வீரன் எவன் இருக்க முடியும்? என் முதல் மகள் நந்தினியை அவனுக்கு திருமணம் செய்யலாம் என்று ஒரு ஆசை வந்து விட்டது. பெரியவளை திருமணம் செய்து வைத்து விட்டால் இளையவள் சுந்தனிக்கு நான் எங்க போய் மாப்பிள்ள தேடுறது? இந்த ஒருவனை கண்டுபிடிக்கவே பல ஆண்டு காலம் ஆகிறது. இன்னும் எவ்வளவு போல் ஒரு வீரனை தேடி பிடிக்க எவ்வளவு காலமாகுமோ அப்படி என்று எனக்கு பிறந்த இரண்டு பெண்களையும் அந்த கச்சனுக்கே அவனை முடித்து வைக்கிறேன். கஞ்சனுக்கு மனம் முடிச்சு வச்சுமா, திருமணத்தை செய்துவிட்டு அந்த பெண்களை அவர்கள் வீட்டிலே விடுத்து அப்ப சீர்வரிச்ச குடுத்துட்டு வீட்டுக்கு வந்தமா. இதுவரையில சென்று என் மகளை பார்க்கவில்லை, ஆனால் இன்றைய தினம் என்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை ஏற்படுகிறது. அனைத்து தயாச்சை பண்டு பலகாரங்களை தயாச்சை அவன் சும்மா இருக்கான், அவன் இந்த உலகம் அல்ல,
அறிந்தீராக சென்றாலும் மருமானை கொன்றுவிட்டான். அவனை சென்று சாகடிக்க போகிறேன். அவன் ஜனக்காய பயந்து இந்த லோகம் அல்ல 14 உலகம் அந்த தேவாலயமே சென்றானோ அவனை விடப்போவது கிடையாது. அந்த கண்ணனை சொல்ல முன்னம் அன்னத்திலே கரத்தை வைக்கப் போவது கிடையாது. எனக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கும் என் கூட தானே இருக்கிற உனக்கு ரோஷம் இருக்கும். சபதம் செய்யறல்ல, நீ ஒரு சபதம் செய். எப்பா பூமி வலிக்கு போதுரா? சபதம் செஞ்சுட்டியா? செய்தால் ஒற்று வீரர் அவனை கொல்ல வேண்டும் என்றால் படைகளை திரட்டி செல்ல வேண்டும். திரட்டுகிறாயா? தயார் தயார். நீ என்ன படையை திருத்துகிறாய்? நான் என்ன சொல்றேன் நீ என்னடா சொல்லுங்கிற? கருவாய்ப்பலை, காலாட்பலை, ஒற்றைப்பலை, காலாட்பலை, குதிரைப்பலை, இப்பேற்பட்ட படைகளை திரட்டி வானா என்றால் கும்பமும் கோயக்கட்டும் எதுக்குடா? கண்டாய்க்கு சங்கரம் என்ன வாய மூடி சமாங்க? எதுக்கு வாய மூடி இருக்கிற? அதுக்கு பணங்களை திரட்டி செல்கிறோம். கண்டிடும் போது அம்மா பசியா இருக்கும். அழையால் பசியா? நீ கொஞ்சம் சாமர்த்தியமானால்தான் கும்பம் இல்லையோ? இல்ல பூர்த்தி இல்ல. ஆமா, சண்டை செய்யும் இடத்திலே வீரர்கள் எல்லாம் களைப்பாகி விட்டால் அப்ப என்ன கொடுக்க போற? கும்பம் கோயாட்டி கொடுக்குறியா? அது மட்டுமா? நீ
இது என்ன ஆறு? உன் பேர் பாபாவா? நான் யாரு கேள்வியா? போச்சு, இது என்ன நாடு? பாடி போட்டுக்கிட்டு ஜெயிலா? டேய், நீ எந்த கண்ணன சொல்ற? நான் எங்க ஊர் கண்ணன சொல்றேன். டேய், அட, உங்க ஊர் கண்ணன சொல்றேன். யாரு யாரு? டேய், அந்த கிறிஸ்டன். அவனா? பகவதா. ஓ, அவன் பொம்பளை சிலாதோட கடைசட்டி போட்டுக்கிறாங்க. டேய், கண்ணன் எங்க என்றால்? சாரா திட்டான். அந்த கிறிஸ்டன் அவன் பொம்பளை சிலா தொட்டு ஜெயில போட்டுக்கிறாங்க. டேய், உங்களுக்கு எல்லாம் பத்தியா நான் போட்டுக்கிறானே? அந்த நாராயண கத்துல ஒட்டு அந்த பையன் கண்ண 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 உனக்கு வேண்டுமானால் அவன் பகவானா இருக்கலாம். எனக்கு அந்த சின்ன பையன் பகவான் யாரு தெரியுமா? தெரியல. ராஜா யாருன்னே தெரியாம உள்ள பேசுங்க. ராஜா பேரை எப்படி சொல்லுமா? அப்படிதான் சொல்லும். என் அருகாமையிலே அவரு இழைப்பும் களைப்பும் எல்லோருக்கும் உண்டு. எப்போ சொல்லும் பாத்தியா? வாய் கேட்ட அப்புறம் அண்ணின்னு சொல்ற. ராஜா என்ன சொல்றாரு? நான் போய் சொல்ல சொன்னேன். நான் யாரு? ராஜா. ராஜா இல்ல, எப்பேற்பட்ட ராஜா? எப்பேற்பட்ட சாதாரணமா சொன்ன வருவானா? நான் வந்திருக்கிறேன். உனக்கு எதிரும் மனநிலை
தெரியலையா இப்படி அருவகுடராக பேசிக் கொண்டிருக்கிறாய்? வழக்கம் தானே அது? அனுதினம் வரக்கூடிய தானே சத்து போய் உறங்கு. நான் என்ன சொல்கிறேன்? நீ போறியாடா டேய், நான் வந்த வேலை என்ன, நீ சொல்ல வேலை என்ன? டேய், அவன் இடத்திலே சராசந்தன் வந்திருக்கிறேன் என்று போய் சொல்லுவா. இப்ப உதிரிமையே ஓடி அரபராம போய் சொல்லப்படா. யாரா இருந்தால் இருக்கட்டும், வந்து என்னை பார்க்கட்டும் சென்றுவா. எப்பேற்பட்ட ராஜா வந்திருக்கிறேன், மரியாதை கூட கொடுக்கல, சும்மா விட போறேன்.